இஸ்மே தப்பான சீர் கூடாது குடியார பேர் ரெண்டு வார்த்தை கூட குறைய பேசிட்டேன் அந்த குடியாரண்ட காசு கொடுத்தினா புராதின் குடிச்சே காலன்னு புடியா அந்த பிள்ளை நாங்க பாத்துக்கறேன் அக்கா சொல்ற ஒரு வாரம் கேளுங்க we understand உங்களுக்கு புரியுது இட்ஸ் ஓகே எனக்கே we are proud of your family இல்ல உங்களை நினைச்சு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சரிங்க நாங்க புறப்படுறோம் ஐயா உங்களால எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுங்களா ஆ ஷூர் அண்ணங்க உசுர விட்ட இடத்தை நான் பார்க்கணும்ங்க எதுக்காக அந்த ரெண்டு உசுரும் போராடிச்சோ அதுக்காக நானும் போராடணும் நான் அவ்வளவா படிக்கல ஆனா மனசுலயும் உடம்பலயும் தெம்பு இருக்குங்க எங்க அண்ணங்க சிந்தின ரத்தம் அந்த மண்ணல காயறதுக்கு முன்னாடி என்னைய அங்க கூட்டிட்டு போயிருங்க ஐயா யூ ஆர் கிரேட் கார்கில் போரில் உயிர் நீத்த வீரர்களின் நினைவாக கர்ணாத்தம்பட்டி என்கிற இந்த ஊரின் பெயரை இன்று முதல் கார்கில் பட்டி என அரசு அறிவிக்கிறது அட சரியா பெண்ட் எடுத்துறா சரி சரி கோணல மாலலா கொண்டு கல்லுல வச்சோம்னா கல்லு உடைஞ்சு மூக்கு சதரி போவும் நல்லா பண்ணிருக்கோம் பாரு ஆமா அப்புறம் ஊர்ல என்ன விஷயம்டா அண்ணா நம்ம பட்டாளத்துக்காரங்க ரெண்டு பேர் செத்துட்டாங்களேண்ணா ஆமா அவங்களுக்காக கவர்மெண்ட்ல இருந்து நேரா கலெக்டர் எஸ்பி வந்து வீட்டு மன பட்டம் பணமும் கொடுத்தாங்கண்ணா அத துரைசாமி ஆதர வாங்க மாட்டேன்டாங்க அடடடடா அதுக்கு எப்படிடா வாங்க சாதாரண குடும்பமா ஊர்க்கே சோறு போட்ட குடும்பம்டா கலெக்டரே வந்து கால்ல விழுந்து காசு கொடுத்தாலும் கை நீட்டி வாங்காதீங்க கிட்டத்தட்ட என்ன மாதிரி தோனே அந்த குடியார பேர்க்கானே யாரு அவன்தான் அந்த மாட்டு தர கலஞ்சியம் ஆமா ஆமா அவனும் சமுத்திரமும் சேர்ந்து தண்ணிய போட்டு கலெக்டர்ட்ட போய் பணத்தையும் பட்டாயம் கேட்டு தகராறு பண்ணிட்டான்ல இது கலெக்டர் தகராறு பண்ணிட்டாங்களா ஆமாண்ணே ஏண்டா யார் வீட்டு சொத்துக்கு யாரா பட்டா போடுறது அன்னைக்கு அந்த இடத்துல நான் இருந்திருக்கலாம்டா அவன் முகர கட்டிய சாணக்கல்ல வச்சு மீனை உரசற மாதிரி உரசி உப்பு கட்டம் போட்டு காய போட்டுப்பேன் அவன் நல்ல நேரம் அங்க இல்ல இப்போ ஒண்ணு கட்டி போறடா அவன் எங்க இருந்தாலும் கூப்பிடுறா 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 கூப்பிடவே வேணாம் கூப்பிடுறா யார் வந்துக்க கலெக்டரா அவர் எதுக்கு இங்க வர்றாரு நீங்க தேடிக்கிறீங்களே அவர்தான் பாப்பா பெருமாளே பெருமாளா அப்ப இதுல பேர் மருந்து பத்தி என்ன இந்த பக்கம் சம்பட்டிக்கு சாணம் பிடிக்க வந்தேன் சம்பட்டிக்கு எப்படிப்பா சாணம் பிடிக்க முடியும் பிடிக்க என்ன சொன்ன என்ன சொன்ன என்னடா பேசுற இல்ல பாத கலெக்டர் உடனே நம்பி பணம் தர மாட்டேன்னு சொல்றாரு அவள ஆயாப்பா உனக்கு தலையில அந்த ஜில்லாவுல இருந்து முடியுமா அந்த கலெக்டர் அத பத்தம் பாத்திக்கிட்ட அவங்கள நீ வந்து என்ன ப்ளேட்டே மாத்திர இல்ல பால் பாண்டி என்னது பால் பாண்டியா கலஞ்சியம் நாளைக்கு ஆ கலஞ்சியம் கலஞ்சியம் எடுத்து குடுங்கடா கலஞ்சியம்னு வா உட்காரு எங்க வா உட்காரு எங்கப்பா அப்பா அப்பா நீங்க உட்காரு அடுப்பு கட்டுங்க கலஞ்சி புடி கலஞ்சி புடி புடிடா ஏய் உடம்பட உட்காரு ஏய் சுத்துறா அவங்க அவங்க சுத்துறா அய்யோ போடாலே போடா வேகத்துல குடைய புரிய அத கொடைக்குள்ள வாத்தா எனக்கு வந்து கொடை பிடிச்சிடு கழுத போடா அதெல்ல பெரியாத்தா நடந்ததெல்லாம் என்னமோ ரெண்டு கட்டம் நடந்து போச்சு நம்ம கலஞ்சிய மாப்பிள்ள கேக்குறேனக்கா சொத்த பிரிச்சு அந்த பிள்ளையில பிறந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டேன்னு வச்சுக்க அவனாச்சும் என் தங்கச்சி ஆச்சு நின்றுக்குறான்ல ஏண்டா இது உனக்கே நியாயமா இருக்கா பெத்த பிள்ளைகளை மாதிரி பாத்துட்டு இருக்கிற மருமகளை பிரிச்சு விடாதீங்கடா பெத்த பிள்ளைய மாதிரி தான் பார்க்க முடியும் பெத்த பிள்ளைகளா பார்க்க முடியுமா அரசாங்கம் கொடுத்த காசையும் நாலு பேருக்கு முன்னாடி பகுமானமா வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டியா இந்த சின்ன பையன் அந்த பதனிகாரி பின்னாடி சுத்தி திரான் நாளைக்கு அவளை கட்டிட்டு வந்து பதனி இறக்குற மாதிரி நாலஞ்சு பிள்ளைல இறக்கி போட்டான்னு வச்சுங்க அப்புறம் சொத்து அந்தலி சந்தலி ஆகி போயிரும்ல அதனாலதான் சொல்றேன் சரியா பிரிச்சு சேர வேண்டியதை கொடுத்து அனுப்பிச்சுட்டா கடைசி வரைக்கும் கண்கலங்காம வச்சு காப்பாத்திக்குவான்ல யாரு இவரா நல்லா பாத்துக்கு வர்றா புலபூச்சி என்ன நக்கலா நான் பாக்காம தான் வளர்ந்து பாக்கப்பட்டு வந்தாளுகளாக்கும் கூட பிறந்தவன் எனக்கு இல்லாத அக்கற கட்டிக்கிட்டவங்களுக்கு இருந்தா பரவாயில்ல மத்தவங்களுக்கே பொத்துக்கிட்டு வருது அனுப்ப சொல்லுங்க என் தங்கச்சியில